வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்மளுக்கு ரோல்ஸ், ராப்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ்னாவே ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட், பன்னீர் ஃப்ராங்கி ரோல். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ஃப்ராங்கி ரோலுக்கு முதல்ல பன்னீர் துண்டுகளை மசாலாவில் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீர் சின்ன துண்டுகளை நறுக்கி போட்டு அதில் 3 டீஸ்பூன் கட்டி தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 பவுல் புதினா இலை, 1 பவுல் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருங்க. சட்னியில் 1/2 டீஸ்பூன் கால நமக்கு போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஊற வச்ச பன்னீர் துண்டுகளை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் ஹையில் வச்சு பன்னீர் பீசஸை 1-5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு சிம்பிளான காய்கறி சாலட் செய்ய போகிறோம். இதுக்கு 1 பவுலில் 1 வெங்காயம் மெலிசா நறுக்கினது, 1 குடமிளகாய் மெலிசா நறுக்கினது, 1 கேரட் மெலிசா நறுக்கினது, கொஞ்சம் கோஸ் மெலிசா நறுக்கினது, இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃப்ராங்கி ரோல் செய்யலாம். இதுக்கு சப்பாத்தி நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். முன்னாடியே செஞ்சு வச்ச சப்பாத்தியை உன்னை தவாவில் போட்டு சூடு பண்ணி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சப்பாத்தி மேலே புதினா சட்னி தேவையான அளவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 1 கையளவு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அது நடுவில் வச்சுருங்க. அடுத்தது பன்னீர் துண்டுகளை வெஜிடபிள்ஸ் மேலே வைக்கணும். வச்ச பிறகு சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். Thank you.
ஸோ அருமையான பன்னீர் ஃப்ராங்கி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். பன்னீர் ஃப்ராங்கி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டம். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் ரெடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the Home Cooking book on 21 Frames.